தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு. ஒரு பொய்யான ஊழல் வழக்கை தொடர்ந்த ஆரோக்கிய அரசு பாதி அவரே முன் வந்து இந்த வழக்கை நான் வாபஸ் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் அடிமை பழனிசாமி தலைமையில் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. நிர்வாகியானாலும் சரி, தொண்டனாலும் சரி, முன்னாள் அமைச்சரானாலும் சரி, எவரும் எந்த கட்சிக்கும் அடிமையானவர்கள் அல்ல. இப்போ வாய்கிழியே பேசுறவங்கள அப்போ எது தடுத்துச்சு? 6,000 கோடி ரூபாய் டெண்டர்களை உறவினர்களுக்கு கொடுத்ததாக புகார் எழுந்து உயர்நீதிமன்றத்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டவர் தான் பழனிசாமி. இன்றைக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்த அந்த வழக்கை நேர்மையான முறையில் சந்தித்து வாதாடி நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதி என்று வெளியே வாருங்கள். தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது. ரெய்டு நடத்தி குற்றப்பத்திரிக்கை வரிசையாக தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதிலெல்லாம் விசாரணை நடத்த ஏன் அமலாக்கத்துறை வரல? எல்லா ஆதாரங்களையும் தரோம். அவங்க மேலேயும் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்த தயாரா? அதிமுகவோட இந்த ஊழல் பிரிச்சாலைகளை தான் டெல்லியில் மொத்தமாக சந்தித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவர் தான் ஊழலுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு வந்து முழங்கிட்டு போயிருக்கிறார். ஒரு பொய்யான ஊழல் வழக்கை தொடர்ந்த ஆரோக்கிய அரசு பாதி அவரே முன் வந்து இந்த வழக்கை நான் வாபஸ் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். அது கூட தெரியாமல் ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். ஆனால் நான் அப்பொழுது நீதிமன்றத்திலே என்னுடைய வழக்கின் மூலமாக நாங்கள் குறிப்பிட்டோம், நான் இந்த வழக்கை நடத்துகிறேன், தொடர்ந்து நடத்துகிறேன், மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களைப் போல இன்றைக்கு 2 நாட்களாக தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வர செய்தியை பாருங்கள். இந்த நாடே காரி துப்பிக்கொண்டிருக்கிறது உங்கள் ஆட்சியை பற்றி. இந்த முதலமைச்சருக்கு உண்மையிலே தில்லு திராணி இருந்தால் இந்த வழக்கை சந்திக்க வேண்டும், துணிச்சலோடு சந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அடிமை பழனிசாமி தலைமையில் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியை தங்களுடைய கொத்தடிமைகளாக ஆக்கிறதுக்கு கடந்த 2016, 2017, 2018 ஆண்டுகளில் பல்வேறு ரெய்டுகளை இதே பாஜக ஆட்சி நடத்துச்சு. ரெய்டு நடத்துனாங்களே, எந்த வழக்கையாவது நடத்துனாங்களா? குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாங்களா? தண்டனை வாங்கி தந்தாங்களா? இல்லையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகியானாலும் சரி, தொண்டனாலும் சரி, முன்னாள் அமைச்சரானாலும் சரி, எவரும் எந்த கட்சிக்கும் அடிமையானவர்கள் அல்ல. சொந்த காலில் நிற்கின்றவர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமைக்காக பாடுபடுகின்றவர்கள். ஆக எங்களுக்கு பதவி முக்கியமல்ல, நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய லட்சியம். அது மட்டுமல்ல, அந்த சோதனை நடத்த வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் பல பேர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார்கள். அப்பொழுது இப்போ வாய்கிழியே பேசுகிறவங்கள அப்போ எது தடுத்துச்சு? 4,000 கோடி ரூபாய் டெண்டர்களை உறவினர்களுக்கு கொடுத்ததாக புகார் எழுந்து உயர்நீதிமன்றத்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டவர் தான் பழனிசாமி. உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு தடை வாங்க ஓடின யோகிய சீகாமணி தான் இந்த பம்மாத்து பழனிசாமி. அவருக்கு ஊழலை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை. இந்த பழனிசாமி அடிமுகம்பல் மாதிரி மற்ற கட்சிகளையும் நினைக்குது பாஜக தலைமை. அது நினைக்கிற மாதிரியான கட்சி இல்லை திமுக. இன்றைக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்த அந்த வழக்கை நேர்மையான முறையில் சந்தித்து வாதாடி நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதி என்று வெளியே வாருங்கள். அதை விட்டுவிட்டு ஏதோ பேசி மக்களை குழப்பி ஏதோ திரு ஸ்டாலின், திரு செந்தில் பாலாஜி ஒரு நல்லவர் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார். இதே செந்தில் பாலாஜி பற்றி இப்படியெல்லாம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் என்பதற்கு சில நேரத்தில் சில குறிப்புகளை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன்.